வணக்கம் நண்பா, நான் உங்களை சுகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையூர் மம்முட்டியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி தான் பேச போகிறேன். நம்முடைய மலையூர் மம்முட்டியானுக்கும் வீரப்பனுக்கும் மிகப்பெரிய வித்தியாசமெல்லாம் எதுவும் கிடையாது. நம்முடைய மலையூர் மம்முட்டியான் அவர்கள் பார்த்திங்கன்னா 5 வருடங்களுக்கு மேலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து காட்டுக்குள்ளே இருந்தார். வீரப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்தார். வீரப்பன் அவர்கள் காட்டுக்குள்ளே வந்து குற்றச்செயல்கள் செய்தாலுமே அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்த்திங்கன்னா அவர் வந்து பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு பார்த்திங்கன்னா பொருள் கொடுத்து அவர் வந்து உதவினார். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இன்னை வரைக்குமே வீரப்பன் அவர்களுக்கான அந்த மரியாதை, அந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களிடையே இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்முடைய மலையூர் மம்முட்டியார் அவர் பார்த்திங்கன்னா அவரோட பர்டிகுலர் சுச்சுவேஷன், அவரோட அந்த குடும்ப சுச்சுவேஷன், குடும்ப சண்டை அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இரு குழுக்களுக்கு இடையே நடந்த ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு குற்றவாளியாக வந்து மாறாரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போனவர் அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. என்ன தான் வந்து பார்த்துக்கிட்டாலும் நம்முடைய வீரப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா இவருக்கான அந்த பெயர் இருக்கான்னு பார்த்திங்கன்னா அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சரி, வாங்க மலையூர் மம்முட்டியார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபரை பற்றி வந்து பேசுவோம். அவரை பற்றி பேசுவதற்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பில்டிங் முடிச்சுங்க, வாங்க உடையக்குள்ள போகலாம். நம்முடைய மலையூர் மம்முட்டியான் அவர்கள் மேலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 29 கொள்ளை வழக்குகள் இருக்குது, 9 கொலை வழக்குகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து குற்றச்செயல்களை வந்து செய்ததாகவும் சொல்கிறாங்க. நம்முடைய மலையூர் மம்முட்டியான் அவருடைய உண்மையான பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐயாத்துறை அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா அவருடைய உண்மையான இயற்பெயர். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்காரனூர் அப்படின்னு சொல்லப்படுது அந்த குறிப்பிட்ட கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்முடைய மலையூர் மம்முட்டியான் அவர்கள் வந்து பிறகு. இவருடைய தந்தையின் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மொட்டையன் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இவருடைய தந்தையின் பேர். இவருக்கு பார்த்திங்கன்னா 2 மனைகள் இருக்காங்க. முதல் மனைவியின் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா நல்லம்மா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகள் ஒரு மகன் இருக்காங்க. அதே மாதிரி தான் 2வது மனைவியின் பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மாந்தியம்மாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2வது மனைவியின் பேர். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மகள் 1 மகன் இருக்காங்க. நம்முடைய மலையூர் மம்முட்டியானுக்கு ரொம்ப க்ளோஸாக ஒரு கூடவே இருந்த சகோதரர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஓமையன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் தான் பார்த்திங்கன்னா கடைசி காலம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்முடைய மலையூர் மம்முட்டியான் கூடவே பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணார். கடைசி காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இருவரும் உயிரும் வந்து பறிப்புகுத்து. ஸோ இந்த ஒரு கதையை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். நம்முடைய ஐயாத்துறை அவர்களுக்கு எப்படி மலையூர் மம்முட்டியான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நெடுஞ்சாலைத்துறை அப்படின்னு சொல்லப்படக்கூட அந்த குறிப்பிட்ட வேலைக்காக இவர் வந்து போகிறார். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு தான் போகிறார். ஸோ அந்த நெடுஞ்சாலைகள் வந்து கூலி வேலைக்கு போகும்போது இவர் என்ன பண்ணுவார் பார்த்திங்கன்னா எங்கூர் சைடில் பார்த்திங்கன்னா அதை வந்து சனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த சனுக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூட அந்த மம்முட்டி தூக்கி தன்னுடைய தோளில் வந்து போட்டு போவார். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவர் வந்து சனுக்கோடைய வந்து அலையிறனால சனுக்கு அந்த மம்முட்டியோடய பார்த்திங்கன்னா அலையிறனால. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவர் எல்லாருமே பார்த்திங்கன்னா மம்முட்டி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது வந்து மம்முட்டியான் அப்படின்னு சொல்கிற ஒரு பேரவை மாறி போகுது. பின்னாடி வந்து இவர் வந்து குற்றச்செயல்கள் செய்யும்போது போலீஸும் காவல்துறை இவங்க வந்து என்ன பண்ணா மம்முட்டியான் அப்படி இந்த ஒரு பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ பின்னால் இந்த மம்முட்டி மம்முட்டி மம்மட்டியான் மலையூர் மம்முட்டியான் அப்படின்ற ஒரு பேரும் மாறி போகுது. நம்முடைய மலையூர் மம்முட்டியான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே மிகப்பெரிய குற்றவாளியால் வந்து உருவெடுக்கல. அவர் என்ன பண்ணாருன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லா காமன் மனிதர்கள் மாதிரி தான் இவர் வந்து தன்னுடைய வேலை தன்னுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி இப்படியே தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே இவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இவரை சுற்றி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பட்டாளம் அப்படின்றது நிறைய வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இவருக்கான அந்த கெத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வந்து வந்து போகுது. இந்த பிரச்சனை வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இவருக்கான அந்த கெத்து இருந்தாலுமே இவர் சுற்றி இளைஞர்கள் படை இருந்தாலுமே இவர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிடாமலே பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ஓரமாக இருந்தார். இந்த பிரச்சனை வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஊரில் வண்டி வேஷம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த குறிப்பிட்ட திருவிழாவில் ஸ்டார்ட் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஊரில் பார்த்திங்கன்னா 2 மிராசுதாரர்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பண்ணைக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் பார்த்திங்கன்னா முத்துசாமி, இன்னொருத்தர் பேர் பார்த்திங்கன்னா மாரி முத்துசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. முத்துசாமி அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட திருவிழா ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா கடை போட்டுருவோம். ஸோ அவருக்கான மரியாதை அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா மாரி முத்து இவருக்கு சப்போர்ட்டாக தான் பார்த்திங்கன்னா நம்முடைய மலையூர் மம்முட்டியான் அவரோட சகோதரர் ஊமையான அதுக்கு பார்த்திங்கன்னா அவரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. யாருக்கு? மாரிமுத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த படியில் மாதத்தை பார்த்திங்கன்னா மாரியம்மன் திருவிழா அப்படின்னு சொல்லப்படக்கூட ஒரு மிகப்பெரிய திருவிழா வருது. ஸோ அந்த மிகப்பெரிய திருவிழாவில் பார்த்திங்கன்னா வண்டி வேஷம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட அந்த என்ன சொல்கிறது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த சுதந்திர தினத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து வேடம் போட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அந்த கதாபாத்திரங்களாம் பார்த்திங்கன்னா வேஷம் போட்டு ஒவ்வொரு வண்டியில் வந்து வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திலும் நடந்திருக்கு. ஸோ அப்படி அதிகளவில் வந்து நடந்துட்டு இருக்கும்போது நம்முடைய முத்துசாமி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மாரி முத்துசாமி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வேஷம்லாம் வந்து போட்டு ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடு இருக்குது. நம்முடைய முத்துசாமி தனியாக பண்ணுறாரு, மாரி முத்துசாமி தனியாக பண்ணுறாரு. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா முத்துசாமிக்கான மரியாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் ரெண்டு பேரும் ஒன்றாவே வந்து ஒன்றாவே போனவங்க. பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் போது முத்துசாமி அவர்களுக்கான மரியாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. அவர் வந்து தனியாக வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுது. கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டாவே அங்கே வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை ஏற்படும். ஸோ முதல் கருத்து வேறுபாடு முதல் பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1956 ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்முடைய முத்துசாமி அவர்கள் வந்து தாக்கப்படுறாரு. ஸோ அதை தாக்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்முடைய மாரி முத்துசாமி கேங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து மிகப்பெரிய கலவரமாக வந்து ஏற்படுது. ஸோ அதனால் அந்த குறிப்பிட்ட வருஷம் நடைபெறுது அந்த மாரியம்மன் கோவில் திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்படுது. அங்கே பார்த்திங்கன்னா 144 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு தடையும் வந்து போடப்படுது. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் பார்த்திங்கன்னா முத்துசாமி அவருடைய மூத்த மகன் பழனி கவுண்டர் அவர் பார்த்திங்கன்னா தென்னந்தப்பூர் வந்து போயிட்டுருக்காரு. ஸோ நடந்து போயிட்டு
போது அவரை பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நபர்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து படுகாய முடியாது. ஸோ இதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளாக வந்து உருவெடுக்குது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முத்துசாமியை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பையனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரிமுத்து கேங் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா முத்துசாமி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 30/5/1951 மம்முட்டியான் தந்தை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட உறவினர் பொண்ணு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த குறிப்பிட்ட நபர்கள் பார்த்திங்கன்னா சுட்டுக் கொள்கிறாங்க. என்னாச்சுன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இவங்க போய் தாக்கிறதுனால பின்னாடி வந்து எங்கே வந்து விளைவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா யார் நம்முடைய மம்முட்டியானவருடைய தந்தையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட உறவினரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சுட்டுக் கொள்ளப்படுறாங்க. இதில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அவரோட பையனை வந்து தாக்கினாங்கல்ல, யார் முத்துசாமி அவரோட பையன் பழனி கவுண்டர் வந்து தாக்கும்போது அந்த குறிப்பிட்ட வழக்கில் பார்த்திங்கன்னா நம்முடைய மம்முட்டியான அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் கூட இருந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே வந்து வழக்கு பதிவு போட்டனால ஸோ இவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க, இவங்க மேலே தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மம்முட்டியானவர்களின் தந்தையும் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட பொண்ணு அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா சுட்டுக் கொடுறாங்க. ஸோ அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான கலவரங்கள் ஏற்படுது. மம்முட்டியானுக்கு பார்த்திங்கன்னா சம்ம கோவம் வந்தது. ஏன் அப்படின்னா அங்கே இறந்துருக்கிறது யார், அவரோட அப்பா. ஸோ அவரோட அப்பாவின் மரணத்திற்கு வந்து கண்டிப்பாக வந்து பழி வாங்கியே தெரிவார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த குறிப்பிட்ட நாள் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அந்த டேட் வந்து சொல்கிறேன். என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா 2/8/1959 இந்த குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா நம்முடைய முத்துசாமி அவருடைய மகன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த திருவிழா கடைன்னு சொல்லுவாங்க அந்த குறிப்பிட்ட கடைப்பகுதியில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து கடையில் உட்காந்துருக்காங்க. ஸோ கடையில் உட்காந்துருக்கும்போது நம்முடைய மம்முட்டியான அவர்கள் பார்த்திங்கன்னா அவரோட கேங்கோட போகிறாரு. கேங்கோட போயிட்டு பார்த்திங்கன்னா முத்துசாமி அதுவும் பார்த்திங்கன்னா அவரோட பையன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்திங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து இறந்து போகிறாங்க. யார் யாருன்னு பார்த்திங்கன்னா முத்துசாமி அவரோட மகன் வேலாயுதம் அப்படின்றது, அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன குட்டி அதுவும் பார்த்திங்கன்னா வைத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட 4 நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா சாகடிக்கு போகிறார். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பக்கம் நடந்ததுக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஓமையன் அவர்கள் வந்து சும்மா இருப்பார். அவரும் வந்து சும்மா இல்லை, அவரோட அப்பா அப்படின்றால அவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா அவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா எங்கே முத்துசாமி அவரோட வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணிட்டு அங்கே பார்த்திங்கன்னா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு குறிப்பிட்ட நபரையும் பார்த்திங்கன்னா கொலை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குடிசைக்கு பார்த்திங்கன்னா டீ வைக்கிறாங்க. அந்த குடிசையில் பார்த்திங்கன்னா ஐவின்டன் அண்ட் பார்த்திங்கன்னா பச்சன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அந்த குடிசையில் வந்து எரிக்கப்படுறாங்க. ஸோ இந்த சம்பவம்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உருவாக்குன்னு பார்த்தா இது வந்து இன்னும் மிகப்பெரிய கேங் வர வந்து மாறுது. இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய மலையூர் மம்மட்டியான் அண்ட் பார்த்திங்கன்னா அவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 9 பேர் மேலே பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு வந்து போடப்படுது. நம்முடைய மலையூர் மம்மட்டியான் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் ஒரு கேங் செட் ஆஃப் கேங் வந்து கூட்டு போனார். ஸ்ட்ரைட்டாக முத்துசாமி அவருடைய கடைக்கே போனார். கடையில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பேர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து சாகடிச்சார். ஸோ அதன் பிறகு இவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய சகோதரர் ஓமையன் வந்து அவரும் சும்மா இல்லாமல் இந்த மாதிரி வந்து முத்துசாமி அவருடைய வீட்டுக்கே போகிறார். வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் வந்து தாக்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா 2 பேர் பார்த்திங்கன்னா அங்கே வந்து எரிச்சும் கொண்டு வரார். ஸோ இந்த ரெண்டு சம்பவத்தையும் பார்த்துருந்த போலீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க மேலே பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு போட்டு இவங்க வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருந்தால் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் பிடிச்சாங்க. ஸோ நம்ம வந்து எஸ்கேப் போய் காட்டுக்குள்ளே போயிடலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிளான் போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்முடைய மலையூர் மம்மட்டியான் பார்த்திங்கன்னா ஓமையன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி காட்டுக்குள்ளே வந்து போயிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலேயாக பார்த்திங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க. நம்முடைய மலையூர் மம்மட்டியான் பார்த்திங்கன்னா நம்முடைய ஓமையன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா சகோதரர். ஸோ ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா பிரச்சனையும் வந்து ஏற்படல. இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா போலீஸால் வந்து இவங்களை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு வந்து சேஃபாக பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடு வந்து ஏற்படுது. அப்படி கருத்து வேறுபாடு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா ஓமையன் அவர்கள் பார்த்திங்கன்னா யார் மலையூர் மம்மட்டியான் அவருடைய அண்ணன் ஓமையன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வருது. ஸோ ஓமையன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேங்கை வச்சுட்டு அவர் பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் இருக்காரு. அதே மாதிரி தான் நம்முடைய மலையூர் மம்மட்டியான் அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் வச்சுட்டு அவரும் தனியாக இருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் வந்து என்ன பண்ணாங்க இந்த சமயம் தான் இவங்க ரெண்டு பேர்த்து வந்து நம்ம வந்து தீர்க்க முடியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் அட்டாக் பண்ண பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா 6/3/1961 இந்த குறிப்பிட்ட நாள் பார்த்திங்கன்னா ஓமையன் அவர்கள் வந்து என்கவுண்டர் செய்யப்படுறது. ஸோ அடுத்து ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா நம்முடைய மலையூர் மம்மட்டியான் அவர்கள் வந்து தாக்கப்படுறாரு. எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 8/7/1963 இந்த குறிப்பிட்ட நாளில் பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்ஐ மயில்சாமி அவர்களின் தலைமையில் பார்த்திங்கன்னா மம்மட்டியானவர்கள் வந்து அட்டாக் பண்ணப்படுறாரு. ஸோ அட்டாக் பண்ணப்படும் போது மலையூர் மம்மட்டியானவர்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய எஸ்ஐ மயில்சாமி அவர்கள் பார்த்திங்கன்னா தாக்கிட்டு அங்கே வந்து எஸ்கேப் ஆகிறார். ஸோ அதன் பிறகு என்னாகுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே போயிட்டு ரொம்ப நாளாக வந்து காட்டுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ணார். ஸோ நம்ம வந்து வெளியே போனால் இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஸோ வெளியே போனால் கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி முடிச்சுட்டு அங்கே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கலாம் இங்கே இருக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்காரு. ஸோ காட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா அங்கே ஒருவருடைய நட்பு கிடைக்கிது. யாருடைய நட்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபருடைய நட்பு வந்து கிடைக்குது. ஸோ அப்படி நட்பு கிடைக்கும்போது அவர் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்காரு. அவருடைய வீட்டுக்கு போகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்குது. ஸோ அவருடைய வீட்டுக்கு வந்து போயிட்டு வராரு. ஸோ அப்படி அவர் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை வந்து அவருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கருப்பண்ணன் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 2 தங்கைகள். முதல் தங்கைக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி அந்த பெண்ணுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டனால அந்த பெண் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காங்க. இரண்டாவது பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகலை. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்கு கேள்விப்பட்ட இந்த மாதிரி நம்முடைய மம்முட்டியானவர்கள் பார்த்திங்கன்னா அந்த முதல் பொண்ணை வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு வந்து பிடிச்சி போயிடுது. பிடிச்சி போயிருந்து அந்த பொண்ணு கூட
இவர் வந்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான போக்குவரத்தில் வந்து இருந்தார். ஸோ அப்படி வந்து போக வர இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கருப்பணன் அவர்களுக்கு வந்து தெரியும், சரி அவர் வந்து கண்டுக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் வந்து யாரு நம்முடைய தங்கைக்கு தான் கணவர் இல்லை இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டுக்காமல் அவர் வந்து சைலண்ட்டாகவே இருந்தார். ஆனால் இன்னொரு பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இரண்டாவது அந்த குறிப்பிட்ட தங்கை எப்படி, அதாவது கருப்பண்ணன் அவர்களின் இரண்டாவது தங்கை பார்த்தீங்கன்னா நம்முடைய மம்மட்டியான் அவர்கள் வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்குள்ள வந்து ஆசை வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இவர் வந்து கருப்பண்ணங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து உங்களோட ரெண்டாவது பொண்ணு வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் கேட்டதாகவும் சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கருப்பண்ணனோட ஃபஸ்ட்டு அந்த தங்கைக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கிறனால இப்படி வந்து ரெண்டாவது பொண்ணு வந்து கொடுக்க முடியும் இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொன்னதாகவும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கோபம் வந்தது. யாருக்கு மம்முட்டியான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோபம் வந்தது, நான் சொல்லி என் பேச்சை நீ வந்து கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மிரட்டினதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியல, இந்த மாதிரியான விஷயம் வந்து சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து மிரட்டினதாகவும் சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவர் வந்து யார் நம்முடைய கருப்பண்ணன் அவர்கள் வந்து முடிவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறார். கருப்பண்ணன் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களுடைய அப்பா பொண்ணா கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு குறிப்பிட்ட நபர் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிறதில்ல, நீ தான் வந்து ஒத்துக்கல நான் வந்து அவருடைய அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலையூர் மம்முட்டியான அவர்கள் பொண்ணை கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படுது அவர்கிட்ட டேரெக்டாக போய் பேசுறாரு, அவரும் வந்து ஒத்துக்கல. ஸோ இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கிற நம்முடைய மம்முட்டியானவர்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட கருப்பண்ணன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு, ஸ்டேட்டை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து ரெண்டு தங்கச்சியும் வந்து கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கின்ற கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். ஸோ போலீஸ் இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதுதான் தக்க தருணம், ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா மலையூர் மம்முட்டியான அவர்கள் வந்து பழி தீர்க்க முடியும் அப்படின்னு நினச்சி போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட கருப்பண்ணன் அப்படி சொல்ல போகக்கூடிய அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மலையூர் மம்முட்டியான உங்களுக்கு வந்து டார்ச்சராக இருக்குன்னா மலையூர் மம்முட்டியான அவர்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கொலை பண்ணுறதுக்கு ஏன் வந்து முயற்சி செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வந்து அவர் வீட்டுக்கு வரும்போது அவருக்கு வந்து சாப்பாட்டிலே விஷம் வச்சு அவர் வந்து கொன்றுங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்து போலீஸ் சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து போலீஸ் தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தான் சொல்கிறாங்க, போலீஸ் சொன்னாங்களா இல்லை போலீஸ் சொன்னதால் தான் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. இது வந்து ஒரு கற்பனை கதையாகவும் இருக்கலாம் இல்லை உண்மையாகவும் இருக்கலாம் அதை பற்றி எனக்கு வந்து தெரியல. ஸோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. மலையூர் மம்முட்டியான அவர்கள் வந்து இவர் வேறு யார் கருப்பண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சம்ம கோத்தில் இருக்காது இப்படி இருக்கக்கூடிய இல்லை. கருப்பண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கையில் துப்பாக்கியோட பார்த்தீங்கன்னா இவர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ காட்டுக்குள்ளே போகும்போது மலையூர் மம்முட்டியான அவர்கள் பார்த்தீங்கன்னா எதிரில் வராது, எதிரில் வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணு கேட்டால் வந்து நீ வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா நீ வந்து அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து எதிரில் வந்து பேசுகிறதா சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கோபம் அடைஞ்ச கருப்பண்ணன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாரு கையில் இருந்த துப்பாக்கி எடுத்து வேறு யார் நம்முடைய மம்முட்டியான அவர்கள் வந்து சுட்டதாக சொல்கிறாங்க. ரெண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா சுட்டிருக்காரு. ஸோ அதன் பிறகு மலையூர் மம்முட்டியான அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கையில் இருந்து துப்பாக்கி வச்சு இவரை சுட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அதன் பிறகு என்ன பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய மலையூர் மம்முட்டியான அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குண்டு பட்ட உடனே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்தவொடனே அவர்கிட்ட இருந்து அந்த மலையூர் மம்முட்டியான் அவருடைய அந்த துப்பாக்கியை எடுத்து நம்முடைய கருப்பண்ணன் அவர்கள் தன்னுடைய கையாலே அவர் வந்து சுட்டதாகவும் சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மலையூர் மம்முட்டியான அவர்கள் வந்து இறந்து போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சம்பவம் வந்து சொல்லப்படுது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்து விஷம் வச்சு அவர் வந்து கொண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்ததாகும். அதன் பிறகு நம்முடைய மலையூர் மம்முட்டியானவர்கள் வந்து நைஸாக வந்து வீட்டுக்கு வர வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் விஷம் வச்சு அவர் வந்து கொண்டிருந்ததாகவும் ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியல. ஆனால் கருப்பண்ணன் அவர்கள் தான் வந்து நம்முடைய மலையூர் மம்முட்டியான அவர்களை வந்து கொலை செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி வந்து துப்பு கொடுத்தாவே பார்த்தீங்கன்னா 5000 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதிரி வந்து கருப்பண்ணன் அவர்கள் தான் அவர் வந்து கொண்டுட்டார் அப்படின்றனால அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கௌரவப்படுத்துறாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 5000 ரூபாய் ரொக்க பணமும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 5 ஏக்கர் நிலமும் வந்து கொடுத்து அவரை வந்து கௌரவப்படுத்தினாங்க. ஸோ என்ன ஏதோ ஒரு கொலைவாளி ஒரு குற்றவாளி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருடைய கதை வந்து முடியுது. மலையூர் மம்முட்டியானவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவரை பற்றி வந்து பாசிட்டிவாகவும் சொல்ல முடியல நெகட்டிவாகவும் சொல்ல முடியல ரெண்டு விதமாகவும் வந்து சொல்கிறாங்க. மலையூர் மம்முட்டியானவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு குற்றவாளியாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து கொள்ளை சமூகம் வந்து செய்தவரும் இருக்கலாம், ஆனால் அவர் வந்து நல்லவர். இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சில நபர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து ஏழ்மையாக வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உதவி அளிச்சதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து உதவி செய்திருக்காரு, நிறைய குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லுவதுன்னு தெரியல. மலையூர் மம்முட்டியான அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கெட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் நல்லவராக கெட்டவர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. மலையூர் மம்முட்டியான அவர்களின் புகைப்படமே பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரத்தோடு கிடைக்கப்படலை. மலையூர் மம்முட்டியான அவர்கள் இப்படி தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு இமேஜின் பண்ணக்கூடிய ஒரு இமேஜஸ் தான் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கவே தெரியல. மலையூர் மம்முட்டியான அவர்கள் உண்மையான புகைப்படம் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து சோசியல் மீடியாவில் கிடையாது. இருக்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கற்பனையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் தான்.